அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தினந்தோறும் இந்த ஊரடங்கு உத்தரவு 21 நாட்கள், இந்த நாட்களை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்பதற்காக காலையில் இருந்து இரவு வரை ஒரு 11 நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி, மார்க்கம் சம்பந்தமான கேள்வி பதில் வினாடி வினா நிகழ்ச்சியை நாம் தொகுத்து வழங்கி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் மார்க்கம் சம்பந்தமான குர்ஆன் ஹதீஸிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். உங்களுடைய பதில்களை அனுப்ப வேண்டிய நம்பர் வாட்ஸ்அப்பில் பதிலாக அனுப்பணும். உங்களுடைய கேள்விகள் நாம் கேட்கும்போது நாம் சொல்லக்கூடிய அந்த வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய பதிலை அனுப்பி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாட்ஸ்அப்புடைய எண் 7550277446 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை வாட்ஸ்அப்பிலே அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது கேள்வியாக, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டு அந்த மக்கத்து மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள், அனாச்சாரமான விஷயங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், மார்க்கத்துக்கு புறம்பான செயல்கள், இப்படி பல்வேறு விதமான நிகழ்வுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரத்துடைய ஒரு பகுதியாக பழிவாங்கக்கூடிய நிகழ்வு இருந்தது. அந்த மக்களிடத்தில் ஒருவர் கொலை செய்துவிட்டால் அந்த கொலையாக பழிவாங்கக்கூடிய நிகழ்வு இருந்தது. அப்போ அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு ஒரு விஷயத்தை அவர்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வாங்க. எந்த ஒரு காரியங்கள், எந்த ஒரு அமல்கள் செய்ததாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக செய்து மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுவாங்க. அந்த வகையில் இந்த பழிவாங்கக்கூடிய விஷயத்தை அவர்களுடைய குடும்பத்திலிருந்தே ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய நிகழ்வாக எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ரபியாவுடைய குழந்தைக்காக வாங்க வேண்டிய பழியாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ரபியாவுடைய குழந்தைக்காக இந்த குழந்தை வந்து ஹுதைல் என்கின்ற ஒரு கிளையினருடைய இடத்துல வந்து பால் குடித்து கொண்டிருந்தது. அந்த பால் குடித்து கொண்டிருக்கும் போது சாத் என்ற அந்த கிளையினர் இடத்துல பால் குடித்து கொண்டிருக்கிறது. ஹுதைல் என்கின்ற அந்த குலத்தினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொலையை செய்து விடுகிறார்கள். அந்த பச்சிலன் குழந்தைய, பால் குடித்திருக்கக்கூடிய அந்த குழந்தைய கொன்று விடுகிறாங்க. அப்போ இந்த கொலைக்கு பழிவாங்கக்கூடிய நிகழ்வு இருக்குது. இந்த பழிவாங்குதலை நான் வந்து மன்னித்து விடுகிறேன் என்று என்னிடத்திலிருந்தே நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பிக்கிறாங்க. இது ரபியா என்கிறவர், அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, யாருடைய பேரன் என்று இந்த ஹதீஸில் வருது என்பதை நீங்கள் பதிலாக அனுப்புங்க. யாருடைய பேரறிவர்? ரபியாவுடைய குழந்தை, அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சாத் கிளையினரிடத்தில் வந்து பால் குடித்து கொண்டிருக்கும் போது ஹுதைல் கிளையினர் வந்து கொன்று விடுகிறார்கள். இது யாருடைய பேரன் என்று அந்த ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கு. யாருடைய பேரன்? உங்களுடைய கேள்வி, நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த கேள்விக்குண்டான பதில் யாருடைய பேரன் என்பதை நீங்கள் அனுப்பணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், இந்த பழிவாங்குதலை நான் மன்னித்து விடுகிறேன். இது ரபியாவுடைய குழந்தை,
இந்த ரபியா என்பவர் இது யாருடைய பேரராக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பேருடைய சாத்து கிளையினருடைய அவங்கள்ட்ட பால் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பால் குடித்து கொண்டு இருக்கும்போது ஹுதைல் கிளையினர் வந்து கொன்று விடுகிறார்கள். அவங்களுக்குள்ள மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பழி வாங்கக்கூடிய நிகழ்வுக்கு அந்த குழந்தையை கொன்று விடுகிறாங்க. அது யாருடைய பேரன்? இதான் கேள்வி. உங்களுடைய கேள்வியை விரைவாக அனுப்புங்க, அடுத்தடுத்த கேள்விக்கு நம்ம சென்றலாம். அஜாஸ் என்கின்ற சகோதரர் சென்னையை சேர்ந்தவங்க அனுப்பியிருக்கிறாங்க பதில. அதே மாதிரி அஃப்ரின் திருச்சி என்கின்ற சகோதரி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது அப்துல் முத்தலிஃபுடைய பேரராக இருக்கிறார் அவர். ரபியாவுடைய குழந்தை அப்துல் முத்தலிஃபுடைய பேரர். இவர் சாத் கிளையினுடைய இடத்துல வந்து பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி குடித்து கொண்டிருக்கும் போது இந்த ஹுதைல் கிளையினர் வந்து பழிவாங்கும் விதமாக கொன்று விடுகிறார்கள். அடுத்து ராசித் அடவாங்குடி என்கின்ற சேர்ந்தவங்க ராசித் என்றவங்களும் அமைச்சிருக்கிறாங்க சரியான பதில. சரி, அடுத்த கேள்வியாக அல்லாவின் தூதர் இப்படி இந்த பழிவாங்கக்கூடிய விஷயத்திற்கு அவங்களுடைய குடும்பத்தில் ஆரம்பித்தது போலேயே அறியாமை காலத்து வட்டி இன்று ரத்து செய்யப்படுகிறது. மார்க்கத்தில் வட்டி வாங்குவது கொடுப்பது ஹராம். அப்போ இந்த நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்திலிருந்தே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தருக்கு வர வேண்டிய வட்டியாகவும் இந்த வட்டியை முழுமையாக நான் ரத்து செய்து விடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்க இந்த வட்டியவும் என்ன பண்ணுறாங்க, ரத்து செய்கிறாங்க. அப்துல் அமீத் மதுரவாயிலை சேர்ந்த சகோதர் ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி அஜாஸ் சென்னையை சேர்ந்தவங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஃபாத்திமா பீவி அத்திக்கடை என்ற சகோதரி, அங்கே அத்திக்கடையை சேர்ந்த ஒரு சகோதரி அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய அறியாமை காலத்து வட்டி இன்று ரத்து செய்யப்படுகிறது. அவ்வாறு முதன் முதலில் ரத்து செய்யக்கூடிய வட்டி என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸுக்கு வர வேண்டிய அந்த வட்டியை நான் ரத்து செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. யாஸ்மின் மதுரையை சேர்ந்த சகோதரி அனுப்பிச்சிருக்கிறாங்க சரியான பதிலை வந்து அப்பாஸ் ரீலர் அனுப்பியிருக்கிறாங்க. ஜன்னத் கத்தாரை சேர்ந்தவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 3239 ஹதீஸாகவும் முஸ்லீமில் 2137 ஹதீஸாகவும் திருமீதியில் வந்து 3012 ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்துக்கு மெஹராஜ் பயணத்திற்கு அழைத்து சென்றாங்க. அப்படி அழைத்து செல்லக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல்வேறு நிகழ்வுகள் அங்கே காட்டப்பட்டது. அப்படி காட்டப்பட்ட அந்த நிகழ்வுகளை சொர்க்கம் காட்டப்பட்டது, நரகம் காட்டப்பட்டது, தூதர்கள் காட்டப்பட்டார்கள். இப்படி காட்டப்பட்ட தூதர்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இரவில் அழைத்து செல்கிறாங்க. மூசா அலை இஸ்லாம் அவர்களை காண்றாங்க. மனிதரை போன்ற ஒரு அந்த இடத்துல வந்து மூசா அலை இஸ்லாமை பார்க்குறாங்க. அவங்க வந்து மக்களுக்கு சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த குலத்தை சார்ந்தவர் போல இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலி இஸ்லாம் அவர்களை சொல்லும்போது சொல்கிறாங்க, இவர் வந்து இந்த குலத்தை சார்ந்தவர் போல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் அங்கே வாழும்போது ஒரு குலத்தை சார்ந்தவங்களை வைத்து சொல்கிறாங்க, இந்த குலத்தை சார்ந்தவங்க போல இருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த குலத்தை சார்ந்தவர்கள் போல இருந்தாங்க என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு ஒன்று அந்த இதுக்கு பதில் சொல்லுங்க. அதே ஹதீஸில் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் குறித்தும் சொல்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட
நிலையில் இருந்தாங்க அவங்களுடைய அடையாளத்தையும் சொல்கிறாங்க. மூசா அலை இஸ்லாம் எந்த குலத்தை சார்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று. அதே போல் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய அடையாளத்தையும் சொல்கிறாங்க. அந்த இரண்டு நபிமார்களுடைய அடையாளம், ஒருத்தர் வந்து குலம், ஒருத்தர் வந்து ஒரு அடையாளத்தை சொல்லி சொல்கிறாங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதையும் பதிலாக சொல்லுங்கள் உங்களுடைய பதில். விண்ணுலகத்தில் மூசா அலை இஸ்லாம் எந்த குலத்தை சார்ந்தவர்கள் போல் இருந்தாங்கள் என்பதையும் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய அடையாளத்தையும் சொல்லும்போது சொல்கிறாங்க எப்படிப்பட்ட நிலையில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் விண்ணுலகத்துக்கு போனாங்க. இப்படி விண்ணுலகத்துக்கு போயிட்டு வரும்போது பல மக்கள் இதில் வந்து குழப்பம் அடைந்தாங்க. பல மக்கள் இதை விட்டு வெளியேறவும் செஞ்சாங்க. மார்க்கத்தை விட்டு வெளியேறும் என்ன இவர் வந்து உளறி கொண்டிருக்கிறார அப்படின்னு சொல்லி பல மக்கள் வந்து அதில் குழப்பம் அடைந்து மார்க்கத்தை விட்டு வெளியே செல்லவும் இருந்தாங்க. ஒருத்தங்க வந்து பதில் அனுப்பியிருக்காங்க, ஆனால் பேர் அனுப்பலை. எந்த குலத்தை சார்ந்தவங்க என்று அல்ல ஒரு சகோதரில் நம்பர் மட்டும் அனுப்பியிருக்காங்க. மொத்தமாக பதிவு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு நேரம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேரை பதிவு செய்கிறீங்க, அடுத்து நம்பரை பதிவு செய்கிறீங்க, அடுத்து ஹதீஸை பதிவு செய்கிறீங்க. மாறி மாறி வரும்போது என்ன ஆகுதுன்னா அடுத்த மக்கள் வந்து அனுப்பும்போது உங்களுக்கு பின்னாடி போயிடுது. பின்னாடி போனதுனால நம்ம அதை அடுத்தடுத்து பார்க்க முடியல. மன்சூர் அகமத் மதுரையை சார்ந்தவங்க எந்த குலம்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க. மூசா அலை இஸ்லாம் அவர்கள் எந்த குலத்தை போல இருந்தாங்கன்றதை அனுப்பியிருக்கிறாங்க. அது வந்து ஷனுஆ என்கின்ற ஒரு குலத்தை சார்ந்தவங்க, அவங்கள போல இருந்தாங்க. அந்த மனிதரை போல ஒரு பழுப்பு நிறத்து நிறமுடையவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடையாளத்தை சொல்கிறாங்க. அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா ஷனுஆ குலத்தை சார்ந்த மனிதரை போன்று பழுப்பு நிறைமுடையவராகவும் உயரமான சுருள் முடி கொண்டவராகவும் மனிதராக நான் கண்டேன், இந்த நிலையில் நான் கண்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தான் சொல்கிறாங்க. ஈசா அலை இஸ்லாமுடைய விஷயத்தை சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க அதையும் சொல்லிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மூசா அலை இஸ்லாமுக்கு சகோதர் அனுப்பிச்சு சொல்லிட்டாங்க, ஷனுஆ குலத்தை சார்ந்தவர் போல அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அலி ஃபாத்திமா தென்காசியை சேர்ந்தவங்களும் ஷனுஆ குலத்தை சார்ந்தவங்க போலன்னு இருக்காங்க. அடுத்து காஜா ஈரோடு, அவங்க வந்து ஈசா அலை இஸ்லாம் சம்மந்தமாக சொல்லும்போது நடுத்தர உயரம் சிவப்பு நிறம் உள்ளவர்களாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது ஒரு சகோதரர் வந்து மூசா அலை இஸ்லாம் சம்மந்தமாக சொன்னாங்க, இன்னொரு சகோதரர் வந்து ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சம்மந்தமாக சொல்கிறாங்க. அப்போது இந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா புகாரியில் 3239 ஹதீஸாகவும் முஸ்லீமில் வந்து 239 ஹதீஸாகவும் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் அழைத்து செல்லப்பட்டேன் ஒரு இரவில். மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ஷனுஆ குலத்தை சார்ந்தவர்கள் போல, மனிதரை போன்று பழுப்பு நிறைமுடைய உயரமான சுருள் முடி கொண்ட மனிதராக கண்டேன். ஈசா அலை இஸ்லாம் அவர்களையும் நடுத்தர உயரம் சிவப்பும் வெண்மையும் சார்ந்த மிதமான சர்ம அமைப்பு கொண்டவர்களாகவும் படிந்த தொங்கலான தலை முடியுடையவர்களாகவும் கண்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. இதுதான் அதுக்குண்டான பதில். அதில் ஒரு சகோதரர் கரெக்டான பதிலை சொன்னாங்க, ஒரு சகோதரர் வந்து இன்னொரு பதிலுக்கு உண்டான பதிலை சொன்னாங்க. அடுத்து கொளத்தூர் முயின் அப்பாஸ் அலி, அவங்களும் ரெண்டு விஷயத்துக்கும் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வியாக, நான் ஒரு சமுதாயத்தை கடந்து சென்றேன், அவர்களுக்கு செம்பினால் நகங்கள் இருந்தன, அவற்றால் தங்கள் முகங்களையும் மார்புகளையும் அவர்கள் காயப்படுத்தி கொண்டிருந்தாங்க. தங்களை தாங்களே என்ன பண்ணுறாங்கன்னா காயப்படுத்தி கொண்டு அந்த நகத்தை வைத்து கொண்டு கிழித்து கொண்டு இருக்கிறாங்க.
இப்படி மார்புகளையும் முகங்களையும் கிழித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த விண்ணுலக பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அழைச்சிட்டு போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, ஜிப்ரீலே, ஏன் இவங்க வந்து தன்னைத்தானையே முகங்களையும் மார்புகளையும் கிழித்து கொண்டிருக்கிறாங்க, ஏன் இப்படி நடக்கிறாங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறாங்க, இவங்க இந்த விஷயத்தை செஞ்சாங்க உலகத்தில் இருக்கும்போது, அதனால் இவங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி. ஃபரிதா பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு சகோதரி அனுப்பியிருக்காங்க சரியான பதில். அப்துல் அமீத் மதுரவாயில் சென்னையை சேர்ந்தவங்க சரியான பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஜினா செய்துங்க தனுள்ளூரா. உஸ்மான் குளத்தூர் சரியான பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, மார்க்க ரீதியாக பயான்கள் அதிகமாக கேட்டிருப்போம். ஆனால் என்னென்னா, இந்த விஷயத்தில் தான் நம்ம மக்கள், இதில் மார்க்கத்தை அரையும் குறையுமாக தெரிஞ்சிருக்கிற மக்களும் அப்படி தான் இருப்பாங்க. மார்க்கத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கக்கூடிய நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, இந்த விஷயத்தில் தான் ரொம்ப பொடும்போக்காக இருப்போம். மறுமையிலையும் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை இருக்குது, இது மறுமையில் இதை சாதாரணமாக நினைக்கிறோம், ஒரு சின்ன விஷயமாக நினைக்கிறோம். அடுத்தவர்களை புறம் பேசக்கூடிய விஷயம் இந்த. யார் புறம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் இப்படி தங்களை தாங்களே தங்கள் அல்லாஹ் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பான், நகங்கள் பெருசாக வைத்து கொண்டு முகங்களையும் மார்புகளையும் கிழித்து கொண்டிருப்பாங்க என்று இந்த தண்டனை இருக்குது. இன்றைக்கி என்னென்னா, வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு சதுவ சாதாரணமாக போச்சு. இந்த விஷயத்தில் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, குறை கூறுவது, இந்த மாதிரியான விஷயங்களில் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அடுத்தவங்களை பற்றி இப்படி நீங்கள் புறம் பேசுகிறீங்க, இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், நாங்கள் என்ன இல்லாததை பேசுகிறோமா, இருக்கிறத தானே பேசுகிறோம், அவங்கள்ட்ட உள்ளதை தானே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. இல்லாததை சொல்வது குறை, இல்லாததை சொல்வது புறம், இருக்கிறத சொல்வது குறை. அப்போ அல்லாஹ் வந்து ரொம்ப கடுமையாக தண்டி சொல்கிறான், வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா, குறை கூறி புறம் பேசி திரும்பவருக்கு கேடுதான், அவன் ஹுத்தமாவில் எரியப்படுவான். ஹுத்தமா என்றால் என்னவென உமக்கு தெரியுமா, அது அல்லாவினால் மூட்டப்பட்ட நெருப்புன்றான். அப்போ இந்த மாதிரி குறை கூறி புறம் பேசி திரிபவருக்கு கேடு, அல்லாவினால் மூட்டப்பட்ட நெருப்பால் தூக்கி எறிவாங்கன்னு சொல்லி சொல்கிறான். இதில் நம்மளுடைய மக்கள் ரொம்ப பொடும்போக்காக, நான் இருக்கிறதத்தானே சொல்கிறேன், இல்லாததையாக சொல்கிறேன்றாங்க. இருக்கிறதை சொல்வது குறையாகவும் இல்லாததை சொல்வது புறம்பாகவும் அவதூறாகவும் பார்க்கப்படும். அப்போ இது ரொம்ப பெரிய ஒரு தண்டனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இதுக்கு நிறையா பேர் பதில் அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வியாக, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த விண்ணுலக பயணத்தில் பல நிகழ்வுகளை பார்க்குறாங்க. அதில் சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு இலந்தை மரத்தை எனக்கு காட்டப்பட்டது. சொர்க்கத்தில் சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற ஒரு சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது. அந்த சொர்க்கத்தில் வந்து அந்த சொர்க்க மரத்துடைய இலையை சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த மரம் வந்து எப்படிப்பட்ட ஒரு இலையாக இருந்தது, அங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி தான் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு புரிய வைப்பாங்க. அது வந்து அதனுடைய பழங்கள் வந்து ஹஜ்ரி என்ற இடத்தின் கூஜாக்கள் போல இருந்தது. ஹஜ்ரினா மக்கால ஒரு பகுதி இருக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கூஜாக்கள் போல ஒன்று இருந்தது, அதை போல அதனுடைய பழங்கள் இருந்தது. அதனுடைய இலைகள் குறித்து சொல்கிறாங்க, இலைகள் இப்படி இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த இலைகள் எப்படி இருந்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். நிலோஃபர் சேலம், சேலத்தை சார்ந்த நிலோஃபர் என்ற சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னதையே ஒருத்தர் சகோதரி சொல்லியிருக்காங்க, அந்த இலை இது இலை வந்து எப்படி இருக்குன்றத சொல்லணும், நான் தான் அந்த இது பழம் எப்படி இருக்குன்றத சொல்லிட்டேன். அப்துல் கனி வெள்ளனூர் திருச்சியை சார்ந்த ஒரு சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க,
ரமீஜா மீரான் மன்னடி அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. கைசர் புரசை அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறாங்க. யாஸ்மின் கஸ்து அதாவது இந்த ஹதீஸில் வந்து நான் சொல்கிறாங்க, சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற இலந்தை மரம் எனக்கு காட்டப்பட்டது, அதன் பழங்கள் ஹஜ்ர் என்ற இடத்தின் கூஜாக்கள் போல இருந்தன, அதன் இலைகள் யானைகளின் காதுகள் போல இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 3207 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சாஜிதா கீழக்கரையை சார்ந்த சகோதரி அனுப்பிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் அதுக்கு சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. பாசித் குளத்தூர் அடுத்த கேள்வி. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, நல்லறங்கள் செய்வது ஏனைய நாட்களை விட செய்வதை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் பாதையில் போர் விடுவது அறப்போர் செய்கிறோமே அதை விடவா இந்த மாதங்களில் இந்த நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமுக்குடையதாக இருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அப்போ அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவது இருக்குல்ல, மார்க்கத்தில் மிகவும் உயர்ந்தது ஜிகாத் செய்வது அறப்போர் புரிவது, இப்படி அறப்போர் புரியக்கூடிய இது வந்து இதில் வந்து உயிர் நீத்துட்டா அவர்களுக்கு சொர்க்கம் வந்து கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் கிடைக்கப்படும், அதில் அந்த கடன் சம்மந்தமாக மட்டும் அவருக்கு கேள்வி கேட்கப்படும். அப்போ அப்படி இருக்கும்போது அது மாதிரியான நாட்கள் இருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. எந்த நாட்கள் குறித்து சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதை விடவா என்று கேட்கும்போது, ஆம் அல்லாஹ் அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதை விடதான், ஆனால் அவர் தன்னுடைய உயிர் அந்த போருக்காக உயிரை எடுத்துகிட்டு போகிறார், தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு போகிறார், இதில் இரண்டுத்தில் ஏதாவது ஒன்று இல்லாமல் ஒருத்தர் ரெண்டுமே இல்லாமல் திரும்பி வர்றார்ல மரணத்தில் அதை விட இல்லை அப்படின்றாங்க. போர் புரிந்து ரிட்டர்ன் வரும்போது அவர் உயிரோடு வருவது பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு வர்றதை விட அங்கே வந்து மரணிச்சிடுவாங்க, பொருளாதாரத்தில் பொருளாதாரம் இறந்துருவாங்க, அவங்கள காட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. எந்த நாட்கள் எந்த மாதம் என்பதை உங்களுடைய பதிலாக சொல்லுங்கள். ஜுவைரியா ஜுவைரியான்ற சகோதரி பல்லாவரத்தை சார்ந்தவங்க அனுப்பியிருக்கிறாங்க, அவங்க சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. பல்லாவரத்தை சார்ந்த ஜுவைரியான்ற சகோதரி மட்டும் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து தவறான பதில் வந்துக்கிட்டு இருக்கு. சகோதரி அஃப்ரின் திருச்சி அந்த சகோதரி அனுப்பியிருக்காங்க சரியான பதில். ஹபீப் ரஹ்மான் அதிராமப்பட்டினம் அவங்களும் கரெக்டாக அனுப்பியிருக்கிறாங்க. அசாம் அலி இனாங்குடியா இனாங்குடி அவங்களும் கரெக்டான பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஜாசிம் சவுதி அந்த சகோதரும் கரெக்டான பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது துல்ஹஜ் 10 நாட்களில் நல்லறங்கள் செய்வது ஏனைய நாட்களில் செய்வதை விட அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானதாக இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் நல்லறங்கள் வந்து விருப்பத்துக்குரியதாக இருக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. காரைக்காலை சேர்ந்த அசார்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 3969 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விக்குண்டான
ஆன்சர் வந்து துல்கஜ் 10 புகாரில 969. அடுத்ததாக நபி அல்லாஹ் அந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த பிறகு மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கு. இந்த மறுமை வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் விசாரணை முடிந்து சொர்க்கம் வழங்கப்பட்டவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வாங்க, நரகம் வழங்கப்பட்டவர்கள் நரகத்துக்கு சென்று விடுவார்கள். இப்படி சென்ற பிறகு நரகத்திற்கு போன நபர்களை பார்த்து சொர்க்கத்தில் உள்ள நபர்கள் விசாரிப்பாங்க, உங்களை வந்து ஏன் வந்து நம்ம உலகத்தில் பார்த்துருந்தான, அந்த அறிமுகமான மக்களை பார்த்து கேட்பாங்க, உங்களை வந்து இந்த நரகத்தில் சேர்த்தது எது என்று கேட்பாங்க. அதை வந்து அல்லாஹ் வந்து தனது திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். குற்றவாளியிடம் உங்களிடம் நரகத்தில் சேர்த்தது என்று எது என்று விசாரிப்பார்கள். அதுக்கு நாங்கள் இப்படிப்பட்டவர்களாக இல்லையே, இல்லாமல் போனது தான் இது எங்களுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு என்று அந்த நரகத்தில் சேர்த்த இருக்கக்கூடிய நபர்கள் அந்த சொர்க்கவாதிகளிடம் பார்த்து சொல்லுவாங்க. அது ரெண்டு விஷயம் இருக்குது, அந்த ரெண்டு விஷயமாக அவங்க சொல்லுவாங்க. அது என்ன என்பதை உங்களுடைய பதிலாக மன்சூர் அகமத் மதுரையை சார்ந்த சவர் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொர்க்கத்தில் நரகவாதிகள் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, அதில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சகோதரர் அனுப்பிச்சிருக்கிறாங்க, அவங்க பேர் வரல, ரெண்டு விஷயம் ரெண்டுத்துக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. சஃபியா சவுதியை சார்ந்த சகோதரி, ஒரு விஷயம் அந்த நரகவாதிகள் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்துல் அமீத் மதுரை வேலையை சார்ந்தவங்க ரெண்டுத்துக்கும் பதில் அமைச்சிருக்கிறாங்க. ரெண்டு கேள்வி, அதாவது ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, அதை ரெண்டுத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்துல் கனி அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அஃப்ரின் அவங்களும் கரெக்டான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. காஜா ஈரோட்டை சார்ந்தவங்க, ரமீஜா அவங்களும், மீரான் மண்ணடியை சார்ந்த ரமீஜா மீரான் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் சேர்த்தது எது என்று விசாரிப்பார்கள், நாங்கள் தொழுவோராக இல்லை, ஏழைக்கு உணவளிக்கக்கூடியவராக இல்லை, இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் வந்து செய்யக்கூடியவராக இல்லை, அதனால தான் நாங்கள் இந்த நரகத்தில் வந்து கிடக்கிறோம். நம்ம மக்கள் இன்றைக்கி தொழுகை விஷயத்தில் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறாங்கன்னா, தொழுகை விஷயத்தில் ரொம்ப பொடும்போக்காக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக மக்களுக்கு உபதேச விஷயம் அவங்க நடைமுறைப்படுத்தி காட்டின விஷயமும் இந்த தொழுகை விஷயங்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் தனது மரண படுக்கையில் இருக்கும்போது கூட அந்த தொழுகைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. தொழுகைக்கு அந்த தள்ள முடியாத நேரத்தில் கூட சஹாபாக்களுடைய உதவியை கொண்டு அந்த தொழுகைக்கு பள்ளிக்கு சென்றிருக்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த உணவளிக்கக்கூடிய, ஏழைக்கு உணவளிக்கக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் சிறிய பேருத்தம்பளத்தின் சிறு துண்டையேனும் தர்மம் செய்து நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம், அந்த ரெண்டு விஷயத்தையும் பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது 74வது அத்தியாயத்தில் 42வது வசனம் முதல் 45வது வசனம் முதல் இந்த வரை இந்த விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான், எச்சரிக்கை செய்கிறான். அப்போ இதையும் வந்து நம்ம பேணுதலாக இருக்கிறோம் தொழுகை விஷயத்திலும். அதே மாதிரி நம்மளை வந்து கண்காணிக்கிறதுக்காக அல்லாஹ் வந்து ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறான். நம்மளுடைய எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு இதையும் வந்து குறிப்பதற்கு மலக்குமார்களை நியமித்திருக்கிறான். அப்படி ஒவ்வொரு நாளும் டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மலக்குமார்கள் வருவாங்க. அப்போ அவங்க அந்த மலக்குமார்கள் வந்து எத்தனை நபர்களாக வருவாங்க, எத்தனை மலக்குமார்களை தினந்தோறும் நம்மளுக்கு கண்காணிப்பதற்கு இறக்கிறான் அப்படின்றத அவங்களுடைய பதிலாக சொல்லுங்கள். தினந்தோறும் அல்லாஹ் வந்து மலக்குமார்களை இறக்கி அவங்க அந்த இதில் வந்து பிரார்த்தனையும் செய்வாங்க, நம்மளுக்கு எதிராகவும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது எத்தனை மலக்குமார்களை அல்லாஹ் தினந்தோறும் இறக்கி நமக்கு நம்மளை கண்காணிக்கிறான், அந்த கண்காணிக்கக்கூடிய மலக்குமார்கள் நமக்காக
அஃப்ரின் திருச்சி கே நகரை சார்ந்த சகோதரி சரியான பதிலை அனுப்பிச்சிருக்கிறாங்க. நசீர் செய்யூர் சார்ந்த சகோதரர் அனுப்பிச்சிருக்கிறாங்க சரியான பதில். முத்துப்பேட்டை ஆதில் என்ற சகோதரர் கரெக்டாக அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரகீப் அத்தீப் புரசேவாக்கம். அன்வர் ஜமீல் ராமநாதபுரம். ஈசா ஹஃப்னா துலுக்கர்பட்டி அவங்களும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குமார்கள் இறங்குகின்றனர், அவ்விருவரில் ஒருவர் தர்மம் செய்வோருக்கு பிரதிபலனை அளித்திருவாயாக என்று கூறுவார். ஒருத்தர் யார் தர்மம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அருள் புரிகிறதுக்காக பிரதிபலனை கேட்டு அல்லாவுடைய அல்லாட்ட வந்து பிரார்த்தனை செய்வாங்க அந்த மலக்குமார்கள். அதே மாதிரி யார் வந்து கஞ்சத்தனம் செய்கிறாங்களோ அந்த கஞ்சத்தனம் செய்வோருக்கு எதிராகவும் ஒரு மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க, தர்மம் செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்பவருக்கு அழிவை நாசத்தை ஏற்படுத்துவையாக என்று பிரார்த்தனை செய்வாங்க. தர்மம் செய்யக்கூடியவருக்கு அருள் பறிக்கிறது அருள் பலிக்கிறதுக்கும் துவா செய்வாங்க. அப்படி யார் கஞ்சத்தனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு நாசத்தையும் அழிவையும் ஏற்படுத்து என்று அல்லாவிட்ட வந்து அந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வாங்க. இரண்டு மலக்குமார்கள் அது போன்று தினந்தோறும் இறக்குவதாக சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க. புகாரில் 1442 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் இறை தூதரின் செயல்களில் அடைந்து கொண்ட அறிவுரைகளில் ஒன்றுதான். ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, எல்லா நபிமார்களும் இந்த விஷயம் குறித்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு தூதர்கள் வந்து அவங்க மக்களிடத்தில் வந்து அவங்களுடைய மக்களிடத்தில் நடக்கக்கூடிய தீமையான காரியங்களை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சாரம் செய்வாங்க, அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்வாங்க. அப்படி எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த தூதர்கள் எல்லா நபிமார்களும் இந்த விஷயத்தை பற்றி இது இல்லைன்னா நீங்கள் விரும்பியதை செஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறாங்க. அதாவது எல்லா தூதர்களும் அந்த தூதர்களிடத்திலிருந்து சொற்களிலிருந்து அடைந்து கொண்ட அறிவுரைகளில் இந்த விஷயம் இது இல்லைன்னா நீ எதை வேணாலும் என்ன பண்ணு செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொல்கிறாங்க. அது என்ன விஷயம், இந்த விஷயம் இல்லாதனால்தான் பல மக்கள் வந்து பல காரியங்கள் செய்வதற்கு தவறாக இருக்கட்டும், மார்க்கத்துக்கு புறம்பான செயலாக இருக்கட்டும், அனாச்சாரமான செயலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் அடையக்கூடிய விஷயம் இது ஒன்று தான். கிசார் புரசேவாக்கம் என்ற சகோதரி அனுப்பிச்சிருக்கிறாங்க. முகமது மீரான் மண்ணடி சார்ந்தவங்க கரெக்டான பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. மன்சூர் அகமத் மதுரை சரியான பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. சில பேர் இறையச்சம்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நுஸ்ரத் லாயம் கரெக்டான பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நிறையா மக்கள் இறையச்சம் சொன்னாங்க. இந்த விஷயம் அந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறது வேற ஒன்று சொல்கிறாங்க. ரிஃபாயுதீன் குலசேகரப்பட்டினம் அவங்களும் கரெக்டான பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது புகாரியில் 3483 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மக்களில் இறை தூதரின் சொற்களில் அடைந்து கொண்ட அறிவுரைகளில் இது ஒன்றுதான், நீ வெக்கப்படவில்லை என்றால் விரும்பியதை நீ செய்து கொள். வெக்கம் இல்லைன்னா நீ என்ன வேணாலும் செய்யலாம் தானே. இன்றைக்கி ஒருத்த மார்க்கத்துக்கு புறம்பாக அனாச்சாரமான விஷயங்கள், திருடுறது, பொய் பேசுவது,
அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் இதில் சொன்னால் நம்ம அடுத்த மக்கள் வந்து இதை பொய்யின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை வந்து ஏளனம் செய்வாங்களே, இது நம்மளுக்கு அவமானமாக போயிடுமே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல், அந்த உணர்வு இல்லாமல் போகிறது தான் பல பேர் பொய் சொல்கிறதுக்கும் மார்க்கத்துக்கு முரணான செயல்கள் புரிவதற்கும் அது தூண்டுதலாக அமையுது. அப்போ இந்த வெக்கப்படவில்லை என்றால், வெக்கம் குறித்து, வெக்கம் வந்து ஈமானில் ஒரு பகுதியாக இருக்குன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஈமான், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தில் வெக்கம் என்பது ஒரு பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அது இல்லைன்னா நீ விரும்பியதை செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்து நபிமார்களும் இந்த விஷயத்தை மக்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அதில் அடுத்ததாக, நல்லோர் குவளையிலிருந்து அருந்துவார், அதில் என்ன கலந்திருக்குன்னு சொல்கிறான். அல்லாஹ் வந்து சொர்க்கவாதிகளுக்கு அங்கே விரும்பியதை கொடுப்பான், அவர்களை என்ன நினைத்தாலும் அவர்களுக்கு அவர்களை வந்து சேரும். அதில் நல்லோருக்கு குவளையிலிருந்து கொடுப்பாங்க, ஒரு குவளை கொடுத்து அந்த குவளையில் நீர் கொடுக்கப்படும், அதில் என்ன கலந்திருப்பதாக அல்லாஹ் வந்து சொல்கிறான். ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க தவறான பதில், கஸ்தூரி அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க, அது தவறான பதில். சொர்க்கவாதிகளுக்கு குவளையில் கொடுக்கப்படும், அப்படி குவளையில் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து என்ன கலந்திருக்குன்றாங்க. ரமீஜா மீரான், மண்ணடியை சார்ந்தவங்க சரியான பதிலை அனுப்பியிருக்கிறாங்க. யாஸ்மின் மதுரை, தவறு, இஞ்சின்னு அனுப்பியிருக்கிறாங்க, அது தப்பு. போதை ஏற்படாத மது, அதுவும் தப்பு. ஒரு சகோதரி தான் அதில் கரெக்டான பதிலை அனுப்பியிருக்கிறாங்க. குளத்தூர் பாசித், அவங்களும் கரெக்டான பதில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. திராட்சை ரசம், அதெல்லாம் கரெக்ட், தப்பு. யாஸ்மின் என்கின்ற சகோதரி, மதுரையை சார்ந்தவங்க கரெக்டாக அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரி, அதாவது 76வது அத்தியாயத்தில் 5வது வசனமாக இது அல்லாஹ் சொல்கிறான், நல்லோர் குவளையிலிருந்து அருந்துவார்கள், அதில் கற்பூரம் கலந்திருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதை வந்து பல்லாவரத்தை சார்ந்த இக்பால் என்ற சகோதரம் அனுப்பியிருக்கிறாங்க, வசனத்தோடு போட்டிருக்காங்க கற்பூரம் சொல்லி. அடுத்ததாக, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லா அவர்கள், அல்லாஹ்வின் நபியே, நற்செயல்களில் சொர்க்கத்திற்கு மிகவும் நெருக்கமானது எது என்று அல்லாஹ்விட்ட கேட்குறாங்க. சஹாபாக்களுடைய தன்மை என்னன்னா, அவங்க ஆரம்பத்தில் வந்து மிகவும் மார்க்கத்துக்கு புறம்பான மார்க்க அடிப்படையில் இல்லை இருக்கிறது இல்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை மிகவும் பக்குவப்படுத்தி பண்படுத்தினாங்க. அந்த மக்கள் இறையச்சம் மிகுந்தவராக இந்த மார்க்கத்திற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் நன்மை அதிகமாக இருக்குதுன்னா அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயலாக எது இருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டு, ஏன்னா அது அந்த மாதிரி விருப்பம், அல்லாஹ்வுடைய விருப்பம் தான் நமக்கு மிக முக்கியம் அப்படின்றத உணர்ந்து அதை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் வந்து சொர்க்கத்திற்கு மிகவும் நெருக்கமான செயல்களில் எதுன்னு சொல்லுங்க, நாங்கள் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதரும் பதில் சொல்கிறாங்க, இந்தந்த விஷயம் சொர்க்கத்திற்கு மிகவும் நெருக்கமாக கொண்டு போய் விட்டுறோம், இதில் அதிகமான நன்மைகள் இருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்கிறாங்க. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்குறாங்க, அதுக்கு அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க. மன்சூர் அகமது என்ற சகோதரர் ஒன்று அணுக பதில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு விஷயம். அதே மாதிரி குளத்தூர் பாசித், அவங்களும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, முதல் விஷயத்தை சொல்கிறாங்க. அதில் வந்து அடுத்து எது,
அடுத்து எது என்று அல்லாஹ்வுடைய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்து என்ன இருக்குது எனக்கு சொல்லி கொடுங்கன்றாங்க. அதே மாதிரி அடுத்து என்ன இருக்குது என்று நீங்கள் அது கேட்குறாங்க. அதுராமப்பட்டினம் சுவைத்துன்ற சவர் இன்னொரு பதிலை கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு விஷயத்தில் ஒருத்தங்க வந்து ஒரு பதில், அடுத்த மன்சூர்ன்றவங்க அதுக்கு அவங்க ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்தாங்க, ரெண்டுத்தையும் ஒன்று ஒன்றா போடாமல் ஒரே நேரத்தில் போட்டிங்கன்னா நல்லா சரியாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து நம்பர் வந்துடுது, நான் அடுத்தடுத்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அடுத்துக்கு பின்னுக்கு போயிடுது. அதோட நேரம் ஆயிடுச்சு. இந்த கேள்விக்கு பின்பு அடுத்து ஒரு கேள்வி கேட்டுட்டு நிகழ்ச்சி முடியப்படும். அதனால் இதுக்கு வந்து இந்த விஷயத்துக்கு நம்ம அதிக டக்குன்னு பதில் சொல்லிட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து போயிடலாம். தொடர்ச்சியான அமல்கள்ன்ற ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, தொடர்ச்சி கிடையாது, அதுவும் இருக்குது ஆனால் இந்த ஹதீஸில் சொல்லக்கூடியது இல்லாது. அசார் காரைக்கால் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதாவது முஸ்லீமில் 138வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் நபியே, சொர்க்க நற்செயல்களில் சொர்க்கத்துக்கு மிகவும் நெருக்கமான நற்செயல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவது, அந்த அது வந்து சொர்க்கத்துக்கு மிகவும் நெருக்கமான செயல். அடுத்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாய் தந்தை இருந்தால் அவர்களுக்கு நன்மை புரியுவது. தாய் தந்தை நம்மளுக்கு இருந்தாங்கன்னா மார்க்கத்தில் தாய் தந்தை விஷயத்தில் வந்து மிகவும் ரொம்பவும் அதிகமாக நல்ல உபதேசங்கள் செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் மூலமாக சொர்க்கம் செல்வதற்கும் இலகுவான வழியாக இருக்குது. நம்ம அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய சொத்துக்களை அவங்கள்ட்ட எதிர்பார்ப்போம், ஆனால் அவர்களே நமக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருப்பாங்க சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு. அப்போது தாய் தந்தை இருந்தால் அவர்களுக்கு நன்மை புரியுவது. அதே போல் அல்லாவின் பாதையில் போரிடுவது, அல்லாஹ் மார்க்கத்தில் போரிடுற விஷயம் வந்து ரொம்ப நன்மையை, கேள்வி கணக்கு இல்லாமல் நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது, சொர்க்கத்தை பெற்றுத்தரதாக இருக்குது. ஆனால் இந்த ஹதீஸில் மூன்றாவது இடம் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போது முதல் ரெண்டு வந்து தொழுகுவது, தாய் தந்தைக்கு நன்மை செய்வது, அடுத்து தான் போர்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்துலேயும் நம்ம சரியான பேணுதலாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதையும் நம்ம வந்து சரியாக பேணக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் பல போர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அதில் முதன்மையான போர் பத்ரு போர். இந்த பத்ரு போர் பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு நடத்தப்படலை. இந்த திட்டமிட்டு நடத்தப்படாத போரில் சில சஹாபாக்கள் கலந்து கொள்ள முடியல. சில அது திட்டமிட்டு நடத்த முடியாதனால அதில் அவள் கலந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு அவங்களால். அப்போது ஒரு சஹாபி வந்து சொல்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர்கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, இந்த முஷ்ரிக்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த போரில் வந்து முதல் போர் இதில் நான் கலந்து கொள்ள முடியல. அப்படி கலந்து கொள்ள முடியாதனால இன்னொரு வாய்ப்பு அல்லாஹ் நாளினால் கிடச்சிச்சுன்னா நான் எப்படி போர் புரிவேன் என்பதை அல்லாஹ் காட்டுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த போரில் கலந்து கொள்ள முடியாத வருத்தத்தை அந்த சஹாபி தெரிவிக்கிறாங்க. அந்த சஹாபியுடைய பெயர் என்ன? முதல் போர் பத்ரு போர். அந்த பத்ரு போரிலே வந்து கலந்து கொள்ள முடியாத சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதில் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த சஹாபி வந்து இந்த முஷ்ரிக்களுக்கு எதிராக நடந்த, இணை வைக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நடந்த இந்த போரில் வந்து நான் கலந்து கொள்ள முடியல, அப்படி கலந்து கொள்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக அடுத்து எப்படி செயல்படுவேன்றதுக்கு அதே மாதிரி செயல்பட்டாங்க. அடுத்த போர் உஹது போர். அந்த உஹது போரில் வந்து அவர்கள் அப்படி அவர்கள் சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் செயல்பட்டார்கள்.
சில பேர் அனஸ் ரலியல்லாஹு காலித் பின் வலீத் என்று போட்டிருக்காங்க. ஒரே ஒரு சகோதரர் மட்டும் பேர் இல்லை, அவங்க மட்டும் கரெக்டாக அனுப்பிச்சிருக்கிறாங்க. சாதி பின் அபி அவங்களும் இல்லை. ஜாபிர் அலின்றாங்க மதுரையை சேர்ந்தவங்க, அதுவும் இல்லை. உஸ்மான் அலின்னு சொல்கிறாங்க, அவங்களும் கிடையாது. இவங்க ரொம்ப வீரமிக்க, ஏன்னா அந்த உகுது, அது உகுது போரில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை அங்கே மீறப்படுகிறது. அப்படி மீறப்படும்போது ஒரு முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக ஏற்படுது. அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, வாளை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக போகிறாங்க. அப்போது சாது பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் கூட கேட்குறாங்க, எப்பா என்னப்பா எவ்வளோ இவ்வளோ வேகமாக போகிறீங்களே, இங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த உஹது மலைக்கு பின்பாக சொர்க்கத்துடைய வாடையை நான் முகர்ந்து விட்டேன், நான் சொர்க்கத்தை நோக்கி செல்கிறேன் என்று வாளை எடுத்துகிட்டு போய் எதிரிகளுக்கு மத்தியில் வீரமாக போர் செஞ்சாங்க. அந்த சஹாபி ஒருத்தங்க மட்டும் சரியான பதில் சொன்னாங்க, அதில் அவங்க பேர் மட்டும் வரல, மற்ற எல்லாம் வந்து உமர் ரலியல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு அபுல் ஆஸ் அவங்க நன்றாங்க, அதெல்லாம் தப்பு. உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இல்லை. இந்த கேள்வியோட நம்ம முடிச்சுக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப வீரமாக செயல்பட்டாங்க. மன்சூர் அகமத் மதுரையை சார்ந்த சகோதரர், அவங்க கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறாங்க. பாசித் ராம்நாடு அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் அசார் கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறாங்க. குளத்தூர் உஸ்மான் அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஃபரீத் குளத்தூர் அவங்களும் கரெக்டான பதில். இப்போ தான் எல்லாம் கரெக்டான பதிலாக அதிகமாக வருது. ஃபஸ்ட்டு எல்லாம் மாற்றி மாற்றி சொன்னாங்க, இப்போ சரியான பதிலாக எல்லா மக்களும் நிறையா பேர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது அனஸ் பின் நல் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அந்த போரில் வந்து கலந்து கொள்ள முடியாத வருத்தத்தை தெரிவித்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்லி, அதே அந்த போரில் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி மாதிரியே அங்கே வீரமாக செயல்பட்டு அங்கே முஸ்லீம்களுக்கு எதிராக பல எதிரிகளை கொன்று அவர்களும் அந்த போரில் சகிதாகிறாங்க. பத்ரு போரில் கண்ட தோல்விக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதிரிகள் அவர்களை அடையாளம் தெரியாத வகையில் அங்கே கொலை செய்து விடுகிறார்கள். அவர்களுடைய விரலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நுனியின் அடையாளத்தை அவர்களுடைய சகோதரி வந்து பார்த்து தான் சொல்கிறாங்க, ஆமாம் இது என்னுடைய சகோதரர் அனஸ் பின் நல்ரு தான் என்று அடையாளம் காணக்கூடிய வகையில் அவர்கள் அந்த இடத்துல படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த அளவுக்கு வீரமாக அங்கே போரிட்டாங்கள் என்பதையும் இந்த வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். இதில் பங்கு பெற்று உங்களுடைய மார்க்க அறிவை வளர்த்து கொள்ளுமாறு, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வளர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.